சென்னை மாநகராட்சி பகுதி கடந்த 2011 ஆண்டு 200 வார்டுகளாக விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் தொகுதிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. இதனை அடுத்து மேம்பாட்டு நிதியாக சுமார் 5000 கோடி வரை அரசு நிதி ஒதுக்கப்பட்டு அடிப்படை வசதிகள் செய்து வருகிறது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் தேவையான சான்றிதழ்களை பெற மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கின்றது என மக்கள் தெரிவிக்கின்றனர். மொத்தம் வந்து 13 வில்லேஜுக்கு சேர்த்து ஒரு வியூவாக தான் இருக்காரு. பாவம், அவரும் வந்து எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்து திருச்சூலத்துக்கு வியூவை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக வியூவை போடணும். இது தகுந்த நடவடிக்கை மேல் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆலந்தூர் பகுதிக்கு உட்பட்ட 13 கிராமங்களுக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மட்டுமே உள்ளதால் அவர் விடுப்பெடுக்கும் காலங்களில் 13 கிராம மக்கள் காத்து கிடக்கும் அவநிலை உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வாரிசு சான்றிதழ் குறித்து ஆய்வு செய்ய வரும் அதிகாரி நேரத்தை முன்கூட்டியே விண்ணப்பத்தில் குறிப்பிட்டோ இல்லை கைபேசி குறுந்தகவல்கள் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது வாரிசுதாரர் யார், அதன் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்த பின்னரே வழங்கப்படும் என்றும், பல பகுதிகளுக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டியிருப்பதால் சில நாட்கள் தாமதமாகிறது, இதில் அவசரப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் செல்ல நேரிடுவதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். ஆதார் கார்டு வந்து தாசில்தார் அலுவலகத்தில் தான் இன்றைய தேதியில் வந்து வழங்குறாங்க. இங்கே வர மக்கள் பெருவாரியான மக்கள் இப்போ ஆதார் கார்டுக்கு வராங்க. அவங்களுக்கு இங்கே எந்த வசதிகளும் இல்லாததுனால, சரியான பணியாளர்களும் இல்லாததுனால ஆதார் கார்டை முறையாக வந்து இங்கே பதிவு பண்ண முடியல. பல ஆதார் கார்டு பதிவு பண்ணுறதும் ரிஜெக்ட் ஆகிடுது. இதை எல்லாத்தையும் அரசாங்கத்தில் கவனித்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு உடனடியாக வந்து இந்த இ சேவை மையத்தில் தகுந்த மக்கள் வழிகாட்டி பணியாளர்கள்னு தனியாக உடனடியாக நியமிக்கணும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யணும். மாநகராட்சியாக மாறிய பின்னரும் மக்கள் சான்றிதழ்கள் வாங்குவதால் மட்டும் அல்லாமல் அரசின் உதவிகளை பெறுவதிலும் பெரும் சிக்கல் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். உதயா, நியூஸ் 7 தமிழ், தாம்பரம்.